சென்னை நெசப்பாக்கத்தில் ராகுல் சமூக நல அறக்கட்டளை சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்துணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவனர் ஜோதி பொன்னப்பள்ளன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரபல மகப்பேறு மருத்துவர் விஜயலட்சுமி, வழக்கறிஞர் செல்வி பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கீரை வகைகள், பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை வழங்கினர். மேலும் தாய் தேய் பாதுகாப்பு குறித்து மகப்பேறு மருத்துவர் விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சரவணன் மற்றும் அறக்கட்டளையின் சார்பில் பலர் கலந்து கொண்டனர். இது இப்போது இன்னைக்கு தொடக்கமாக வந்து ஒரு 30 தாய்மார்களுக்கு இதை கொடுத்திருக்கிறோம். அடுத்து இதை வந்து 100 பேருக்கு இந்த வருகின்ற இந்த ஒரு மாத காலத்தில் செய்யும்படி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். மேற்கொண்டு இதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் எங்கே தேவைப்படுகிறதோ அதை எங்களுக்கு இதனுடைய திட்டத்தினுடைய வரவேற்பையும் அதனுடைய பயனையும் பொறுத்து இதை நாங்கள் மேற்கொண்டு செய்வோம். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு காது கேளாதார் கூட்டமைப்பு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பில் ஒரு விழுக்காட்டின்படி வேலை வழங்க வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தங்களுக்கு தொகுப்பு வீடு வழங்க வேண்டும், மாதாந்திர உதவித்தொகையை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு அக்னி வராகி அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருவையாறு அடுத்த பெரும்புலியூரில் வியாகிபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆஷாட நவராத்திரியை ஒட்டி வாராகி அம்மனுக்கு சங்கல்பம், விக்னேஸ்வரர் பூஜை, வேதிகா அர்ச்சனை, அக்னி காரியம், வேத பிரயாணம், தீபாராதனை மற்றும் சிறப்பு யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், பால் விட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு அலங்கார தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வாராகி அம்மன் சிறப்பு குங்குமம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இது சிவாச்சாரியர்கள் சுரேஷ், துரைராஜன் ஆகியோர் யாகசாலை பூஜை நடத்தினர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கர்நாடிக் அமைப்பின் சார்பாக சென்னை தொடர் சொற்பொழிவு முதன்மை நிதி திரட்டும் திட்ட நிகழ்ச்சியின் 5வது பதிவு சென்னை சவேரா ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் கலாச்சார நிலையிலிருந்து ஸ்மார்ட் சிட்டி வரையிலான சென்னையின் பயணம் குறித்து குழு விவாதம் நடைபெற்றது. இதில் பல்வேறு தொழில்துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள் பங்கேற்று சென்னையின் பயணம் குறித்த தங்கள் பார்வை மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கர்நாடிக் தலைவர் ராஜ் ஜோசப், சென்னை ஸ்மார்ட் சிட்டி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராஜ் சொருபல், சென்னை தொடர் சொற்பொழிவு திட்ட தலைவர் கண்ணன் நடராஜன், தோழமை தலைவர் சதீஷ் ஸ்ரீதரன், செயலாளர் ஸ்ரீகாந்த் கூரைப்பட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரை அருகே தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் தங்கள் மீது பதிவுப்பட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பேரையூர் அருகே உள்ள பி முத்துராங் லிங்கபுரத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் நேர்த்தி கடன் செலுத்த சென்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த 7 பேர் மீது கோவில் கமிட்டியினர் தாக்குதல் நடத்தியதாகவும், போலீசார் தங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த 30 பேர் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்ததாகவும் குறிப்பிட்டனர். எனவே பதிவுபட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பொம்மிடி வாரச்சந்தையில் ஒரு மூட்டை வெற்றிலை 12,000 விற்பனை செய்யப்பட்டது. பொம்மிடி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற வாரச்சந்தைகள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட மாவட்ட வியாபாரிகளும் உள்ளூர் விவசாயிகளும் தாங்கள் விளைவித்த வெற்றிலையை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். நிலையில் 108 கட்டு கவுளி கொண்ட ஒரு மூட்டை வெற்றிலை 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இங்கு கடத்தூர், ஐயம்பட்டி, செங்கல்பட்டு, காவிரிபுரம் உள்ளிட்ட வியாபாரிகள் அதிக அளவில் வெற்றிலையை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர்.